வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு டிரான்ஸ்லேட் அப்ளிகேஷன் தான். ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதை விடவும் ரொம்ப கம்மியான அளவு இந்த அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாமல் அது யூஸ் பண்ணுறத விட இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்லேட்டோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தரேன். ஸோ ஈஸியாக போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து கிளிக் பண்ணி நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு மை லாங்குவேஜ்னு இருக்கும். ஸோ மை லாங்குவேஜ்ல என்ன லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகணுமோ அந்த லாங்குவேஜ் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் தான் நமக்கு வந்து தேவை. ஸோ கிளிக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பக்கத்தில் உங்களுக்கு ஃபாரின் லாங்குவேஜ்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த லாங்குவேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறோம் அப்படி மாதிரி இருக்கும். அதாவது இங்கிலீஷை செலக்ட் பண்ணி தமிழில் மாற்ற போகிறோம் இல்லைங்களா, அதனால் இங்கிலீஷ். ஸோ இங்கே வேறு ஏதாவது லாங்குவேஜ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த லாங்குவேஜ் வந்து செட் பண்ணி யூஸ்க்கலாம். ஸோ இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு இப்போ பார்த்துலாம். ஸோ அதுக்கு முதல்ல இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஆன் பண்ணிடணும் ஓகேங்களா. அது வந்து மேலே உங்களுக்கு வந்து கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆன் ஆகிடும். ஸோ பக்கத்தில் ஒரு பபுள்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ ஆன் பண்ணோன்னே ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பபுள்ஸ் மாதிரி வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்த வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்துட்டு ஒரு பபுள் மாதிரி வந்துருக்கும். ஸோ ஓகேங்களா, சைடில் வந்துட்டு இருக்கும். ஸோ கவனிச்சுனா தெரியும். இப்போ வந்து லைட்டாக நீங்கள் ஸ்கால் பண்ணிவிட்டு எங்கே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகணுமோ அந்த இடத்துல லைட்டாக வச்சுட்டு எடுத்திங்கன்னா போதும் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகிடும். ஸோ ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு ஆப்ஸ்னு சொல்லலாம். ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட் கூட நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்த வந்து காப்பி பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வந்து காப்பி பண்ணுறேன் அந்த மெசேஜ் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணால் உங்களுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஐக்கன் வந்துட்டு வரும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அங்கே என்ன விஷயம் எடுக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் இது தான். ஸோ நீங்கள் வந்து எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரௌசராக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுறா இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனோட அளவும் ரொம்பவே கம்மி. ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்டை விட ரொம்பவே கம்மி. ஸோ இந்த அப்ளிகேஷன் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியாக போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.